ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதை பத்திருக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப பேர் வந்து லைட்ரூமோட அன்லாக் வெர்ஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண தெரியல, டவுன்லோட் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக லைட்ரூமோட ரெண்டு டூல் வந்து அன்லாக் பண்ணி அந்த ஆப்பை வந்து நான் ஒருத்தங்கிட்ட இருந்து தெரியாம திருடிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி லைட்ரூம்ல வந்து எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவோட பெரிய பக்கெட் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காமே பாருங்க. அப்புறம் வந்து இனி வர வீடியோஸ் வேண்டி என்ன பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறீங்க. இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எப்படி அடோப் லைட் ரூம்ன்ற ஆப்பை, ப்ரீமியம் இருக்க ஆப்பை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து ப்ரீசெட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ வந்து எப்படி ஒரு ப்ரீசெட் ஆட் பண்ணி அது எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவில் போடணும் அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்துட்டு மூணாவது ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அடோப் லைட் ரூமில் புதுசாக வந்த விஷயங்கள் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, புதுசாக என்ன வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போயெல்லாம் வாங்க. நீ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். எல்லா நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னென்னா, ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு விதமான லைட் ரூம் ஆப் தான் இருக்கும். சிலவங்க வந்து லைட் ரூம் வந்து வரல, எனக்கு வந்து டவுன்லோட் ஆக முடியல, இன்டூ மார்க் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக வந்து, அதாவது என்னோட ஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா, போக்கோ X2, இதில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10, அதாவது ஆண்ட்ராய்டு 10 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி அந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக அது சி இன்ஸ்டால் ஆகலை, இந்த இன்டூ மார்க்லாம் வரல அப்படின்னா நீங்கள் தைரியமாக உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்னன்னு பார்த்துட்டு நேராக கூகுளில் போகிறீங்க. கூகுளில் போயிட்டு லைட் ரூம் எம்ஓடி ஆப் ஃபார் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லிங்க் வரும். அது எந்த லிங்க் வேணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா, நம்ம ப்ரீஃபாக வந்து டெலகிராமில் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில், இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வரல, இந்த ஃபோனு இந்த வெர்ஷன் வரல அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து இப்படி இருக்கிறதுல இந்த இடத்துல ஒரு இன்டூ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டூ மார்க்கு கொடுக்காதீங்க, ஸ்கிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் இந்த மூளையில் ஒரு இன்டூ மார்க் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மூளையில் ஒரு இன்டூ மார்க் இருக்கும், லாகின் எதுவுமே பண்ண தேவையே இல்லை. இந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லைட் ரூம் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் வந்து ஆல் ஃபோட்டோஸ் கொடுத்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து இதில் இம்போர்ட் போட போகிறேன். அது எங்கன்னா, இந்த கேமரா சிம்பிள் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, அதை கொடுத்துட்டு அலோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு அலோ அதை கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். என்ன ஃபோட்டோ அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல ஃபோட்டோ இருக்கணும். ஸோ வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, ஐ இந்தா இருக்குது, இதில் கிடச்சிருச்சு. நான் நிறையா ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன், இருந்தாலும் இதில் நான் ஒரு ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த ப்ளஸ் அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க அது வந்து இந்த அதை டுட்டோரியல்ஸ் வரும், நீங்கள் ஷேர் பண்ணால் இங்கே தான் எடிட் பண்ணும், ஓகே தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்க டூல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அன்லாக்ல தான் இருக்குது. எதுக்குன்னா கலர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு. இதில் வந்து மூணு ஆப்ஷன் காட்டுறாங்க. ஸோ வந்து இந்த ப்ளஸ் பட்டனை கொடுக்குறீங்க, ஸ்கொயர் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி வச்சுட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் ரொம்ப ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த கலர் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரை கிளிக் பண்ணி நம்ம இதில் வந்து இந்த எந்த கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப பேருக்கு வரமாட்டேங்குது, வரமாட்டேங்குதுங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ வந்து இன்ட்டு கொடுத்துட்றேன், இன்ட்டு கொடுத்துட்டு கைடெல்லாம் ஒன்று தேவையில்லப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கலர் ஆப்ஷன் இருக்குல்ல, நம்ம அந்த சூரியகாந்தி பூ இருக்குல்ல, எக்ஸ்போஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதை அதில் வந்து எக்ஸ்போஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே அந்த லைட்டு, அதாவது கலர் சேஞ்ச் பண்ணுற அந்த பேனல் இருக்குல்ல, அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுல இந்த இடத்துல ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு. இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே ஹைலைட் வந்து மாற்றிக்கலாம், அப்புறம் வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு இருக்குல்ல அதையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோவில் ஷேடோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷேடோவுக்கு வந்து நம்ம ஒரு கலர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பிளாக் அடிச்சுக்க ஃபுல்லாக ஷேடோ தான். ஸோ வந்து இதுக்கு நம்ம ஒரு கலர் கொடுக்கலாம். எப்படி, என்ன கலர் கொடுக்கலாம், ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம், என்ன, ஓகே ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டாவதாக இருக்க புள்ளியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து மிட் டோன்ஸ், அதாவது இந்த ஃபோட்டோ வந்து நார்மலாக ஒரு இந்த கலர் வேரியண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ வந்து அதையும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ், இந்த சில ஃபோட்டோலாம் வெள்ளை அடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஸ்கையெல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பொக்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல வெள்ளை கலரு, அதில் வந்து இப்போ நான் கொடுக்குற அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள், ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இதில் வந்து நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஷேடோலாம். இப்போ கீழே வந்து அதிலே லூமினஸ் கொடுத்துருக்காங்க, பிளெண்டிங் கொடுத்துருக்காங்க, பிளெண்டிங் தேவைன்னா நம்ம குறைச்சிக்கலாம். பேலன்ஸ் வந்து எப்படி ஷேடோ கூடுதலாக இருக்கணுமா, ஹைலைட் கூடுதலாக இருக்குமா கேட்கும். லூமினஸ் வேணால் நம்ம வெள்ளையை கூட்டிக்கலாம். இப்போ வந்து இது இப்போ அடுத்து வந்து இதில் வந்து எப்படி நான் இந்த ஃபுல் கலராக இருக்குது எப்படி எனக்கு குறைக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து அந்த கலரை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே மாக்க சென்டர் புள்ளியிலேருந்து, இப்போ நீங்கள் ப்ளூ கலர் வேணும்னு வச்சுக்கோங்களேன்,
சென்டர் புள்ளியில இருந்து ப்ளூ பக்கமா திருப்பினீங்க அப்படின்னா நட வர மாட்டேங்குது. மஞ்சள் கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெண்டாவது டாட் இருக்குல்ல, அந்த ரெண்டாவது டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலையும் கீழே இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து கொஞ்ச கலர்ல இருந்து அப்படி கூடி 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 போகும். ஸோ வந்து இதுதான் புதுசான அப்டேட்டா வந்து நம்ம கொடுத்துருக்கிறது. அடுத்து வந்து எப்படி ப்ரீசெட் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நிறையா ப்ரீசெட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ணுறா செலக்ட் பண்ணுறேன், இப்படி செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் வந்து சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். நான் ரெட்மி யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி வருது. இதில் ஆட் டு எல்ஆர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா லைட் ரூமில் வந்து இந்த ப்ரீசெட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிரும். ஸோ வந்து மேலே இழுத்து பார்த்தோம்னா ஆடிங் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா வந்து ஆட் ஆகும். மேபி நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கனால நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த ப்ரீசெட்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த ப்ரீசெட்ஸ் வந்து கிடக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் வந்து நான் ஒரு ப்ரீசெட் இந்த பச்சை கலர் ப்ரீசெட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டு, அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கோப்பி செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுக்குறோம். கோப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறையா டிக் வந்துருக்கும், இதெல்லாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது, பண்ணாமல் ஜஸ்ட் இந்த டிக் பட்டனை மட்டும் கொடுக்குறோம். கோப்பி செட்டிங்ஸ் அந்த டிக் பட்டனை கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ இருக்கு பாருங்க, இந்த ஃபோட்டோ வச்சுட்டு இந்த ஃபோட்டோ வந்து லோட் ஆகுது. இப்போ அதே இடத்துல அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக நம்ம எடிட் பண்ணாமல் அதுவே தன்னால் கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து இந்த ஆரஞ்சு கலரை சேஞ்ச் பண்ணுவோம். கோப்பி செட்டிங்ஸ் ஓகே, இங்கே தள்ளிட்டு வந்துட்டு மூணு புள்ளியை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுவே தன்னால் கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்க லைக் பண்ணுங்கள். இன்னும் ப்ரீசெட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க ப்ரீசெட்ஸ் வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் மஸ்ட்டு.